வணக்கம் வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க் இன்னைக்கு நம்ம மிளகு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா மிளகு வந்து நம்ம உடல் உள்ள அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போக்கிறது அதனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும் இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் நம்ம டெய்லி ஒரே சட்னியாக செஞ்சோம் அப்படின்னா போர் அடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் உளுந்து 1/2 டீஸ்பூன் கடுகு ஒரு பெரிய துண்டு தேங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் 3 பழுத்த தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் 5 பல் பூண்டு மல்லி இலை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம மிளகு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம் இது லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துடலாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இதில் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சைஸ்னால் நீங்கள் 4 தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தக்காளி ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிரும் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும் அதனால் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா குயிக்காக ஃப்ரை ஆயிரும் இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இது தக்காளி ஃப்ரை ஆகிற டைம் மட்டும்தான் தக்காளி மட்டும் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சட்னி ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இது ரொம்பலாம் டைம் எடுக்காது இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் இதுக்கடையில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து அதை வந்து லேசாக ரெண்டு சுற்றி சுற்றிடலாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சிடலாம் திருப்பி நம்ம அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் நான் இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து சேர்த்துடலாம் இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சுவையான மிளகு சட்னி ரெடி ஆயிடும் இதை நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிடலாம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தி அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இந்த மிளகு வந்து உடலில் உள்ள எல்லா நச்சுத்தன்மைகளையும் முறிக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும் இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக
இந்த மிளகு சட்னி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.